தைப்பூச திருநாளில் எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். இன்று ஒரு அற்புதமான நாள். பௌர்ணமியும் சந்திரகிரகணமும் ஒன்றா சேர்ந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உருவாகக்கூடிய சிறந்த நாளில் நாம் பேச போகிற டாபிக், பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் மறதி. மறதியினால் சில நேரம் அவமானம் ஏற்படும், அதுதான் இங்கே டாபிக். உங்களுடைய மறதி அது ஒரு மிகப்பெரிய நோயின்னு சொல்லலாம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மறதி, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய மறதி அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. விலங்குகள் வந்து ஞாபகத்தை இழந்துருச்சு அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அது ஒரு மோட்டத்தனமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு யானைக்கு மதம் பிடிக்கும் தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் அறிவிலக்கும் தன்மை தான். நம்ம நாய்க்கு வெறி பிடிக்கிறது, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மறதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவன் எவ்வளோ தான் யோசித்து யோசித்து பார்த்தாலுமே அங்கே அந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது. என்னடா இப்படி போட்டு மண்டையை பிச்சுக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து சொல்லி வரக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த மறதியின் தன்மையினால் நாம் வந்து நிறைய நேரத்தில் சிக்கலில் மாட்டிக்கூடிய தன்மை வந்துடும். இது சொல்லி வரதில்லைன்னு சொன்னேன். ஏன் சொல்லி வரதில்லைன்னா அவனுக்குள்ளே இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், இதனால் நாம் வந்து செய்யக்கூடிய விஷயங்களில் மறதி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அது பிரெயினில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால அந்த மெமரி, நம்மளுடைய சிந்தனை பதிவுகள் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி 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 போகிறதுனால தான் இது காரணம். இந்த மறதி சில நேரத்தில் அவமானப்படுத்தும் அப்படின்னு சொன்ன காரணம் என்னென்னா, இப்போது நாளைக்கு வந்து உங்களுக்கு பௌர்ணமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு பௌர்ணமி அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டுருக்கிறப்போ பௌர்ணமி ரெண்டு நாள் கழித்து வருதுப்பா, ரெண்டு நாள் கழித்து நீ எனக்கு கூப்பிடு, அப்போ நான் உனக்கு டைம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறீங்க. சொன்ன உடனே அவர் இருந்துக்கிட்டு இல்லையே பௌர்ணமி நாளைக்கு வருது அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ரெண்டு நாள் கழிச்சு தான் வருது, அதனால் நீ வந்து ரெண்டு நாள் நீ சாயங்காலம் கூப்பிடு இல்லை காலையில் கூப்பிடு, நான் வந்து எப்போ அந்த ரெண்டாவது நாள் வந்து போகிறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இவர் வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத நபர், அந்த நபர்கிட்ட நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறீங்க. சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு, ஞாபகத்துக்கு வந்து ஆஹா பௌர்ணமி நாளைக்கு தான் நம்ம கூப்பிட்டு அவர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது என்னாகும்னா, ஏதோ வலுக்கட்டாயமாக வந்து நாளைக்குன்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கின்னு சொல்கிறான், இவன் என்ன ஒரே குழப்பவாதியாக இருப்பான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அது அவங்களே கூப்பிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு தான்ப்பா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லாத பட்சத்தில் வாலண்டியராக சில நேரத்தில் நீங்களே வந்து செய்யாதீங்க, அது ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ மறதி சில நேரத்தில் அவமானப்படுத்தும்னா அதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு சில விஷயத்தை வந்து மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றீங்க, அதை நம்ம பின்னாடி ஆட் பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மறந்துட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் ஓகே சார் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் ஞாபகப்படுத்தி வந்து திரும்ப திரும்ப சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் மேன் புதுசாக ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு, அவர் நாலஞ்சு இடத்த விசாரிச்சிருக்காரு, அப்படி விசாரிக்கும் போது உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவர் பேசுகிறாரு, நாளைக்கு காலையில் ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட பேசும்போது அந்த கான்ஃபிடென்ஸியை உடைக்கிற மாதிரி நீங்கள் நல்லவன் காமிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் திரும்ப ஒருத்தரவை, இந்த மாதிரி இதுதான் காரணம் நான் வந்து மறந்துட்டேன் இதையும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும், அந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டார், அங்கே உங்களுக்கு மேலே ஒரு பேட் பிஹேவியர் வந்து அவங்க வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னா இந்த மறதியை வந்து சில நேரத்தில் ஒமிட் பண்ணிடணும், அதாவது அதை வந்து எரேஸ் பண்ணிடணும், அதை அப்படியே விட்டுறணும். அதுக்காக நான் மறதியோடய உட்காந்துருக்கிறது தான் அப்படி சொல்ல வரல, அதான் உதாரணத்துக்கு சொன்ன பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட போகும்போது நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கலாம். இது அது முக்கியமானதான்னு பார்க்கணும், அவர் நபர் முக்கியமானவரா, நம்மை நம்பக்கூடியவரா, நமக்கு தெரிந்தவரா, நாம் அவர்களை பார்த்துருக்கிறோமா, அவர்கள் நம்மை பின்பற்றுவார்களா, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம மறந்துட்டோங்கிறதுக்காக நாம் சரியானவர்கள் என்று நிரூபிப்பதற்கு போகின்ற பொழுதே
நாம் சரியற்றவர்களாக அவர்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடுவோம். அதனால் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த மறதி அப்படிங்கிறதுல மறந்துட்டேங்கிறதுக்காக டக்குன்னு அவங்கக்கிட்ட அப்படியே எடுத்து வேகமாக சொல்லக்கூடிய விஷயத்த யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மறதினால் கஷ்டப்படுறத விட அந்த மறதி அடைஞ்சிட்டோங்கிறத வந்து ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். அந்த மாதிரி ஆனதுனால திரும்ப வந்து அவங்க நம்பிக்கை இழக்கிற தன்மை வந்து அதிகம். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமேவும் ஒரு சில நேரத்தில் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நீங்கள் அந்த மறதியை வந்து வெளிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து ரிஸ்க் ஆயிரும். சரி, இந்த மறதியை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மறதியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சிந்தனைகளை குறைக்கணும். தேவையற்ற சிந்தனைகளை தலையிலேற்றக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பார்வையிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சே இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் செய்யாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மறதிங்கிறது பெருசாக வராது. ஸோ மறதி வராமல் இருக்க நாம் வந்து எப்பயுமேவும் அதிகமான யோசனைகளையும் அதிகமான சிந்தனைகளையும் அதிகமான கவலை இதெல்லாத்தையும் எடுக்காமல் இருந்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு மறதி வராமல் இருக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து இல்லாமல் போகுது. சரி, இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம முறைப்படுத்துறது அப்படின்னா என்னென்ன செய்ய போகிறீங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்து அதிகமாக மறந்து போகிறீங்க மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அப்பப்போ டிக் பண்ணிட்டே வாங்க. அப்புறமா வந்து மைண்ட்லேயே நோட் பண்ணி வைங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த வேலை முடிஞ்சா ஞாபகத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மறதிங்கிறது வராது. ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆக்கிட்டு மனசில் வந்து ஃபுல்லாக என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறத ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் அதை செய்யும்போது உங்களுக்கு மறதி அதிகமாக வராது. சத்து குறைபாடு இருக்கிறவங்க, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறவங்க, சரியாக தூங்காமல் இருக்கிறவங்க, ஓவர்லோட ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மறதி வந்து வரும். அப்போது மூளைக்கு ஓய்வு அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை. அதெல்லாம் கொடுக்க கொடுக்க என்னாகும்னா மறதி மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூளை என்ன பண்ணோம்னா பயங்கரமான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து செய்வதற்கான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது அச்சோ மறந்துட்டேன்னு கூட எவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டேன் இந்த வேலையை அப்படின்னு யோசிக்க தோணும். இந்த பிக்சர் பதாரம் பார்த்திங்கன்னா அச்சோ மறந்துட்டேன் அப்படின்னு கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா சூப்பராக செஞ்சிட்டமே இதை அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி மாறும். இதில் வந்து கொஸ்டின் இப்படி இருக்கும்போது என்னாகும்னா ஓ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்க காலம் போய் இந்த கேள்விக்கு இதுதான் விடையாக இருக்கும், அப்போ இந்த கேள்விக்கு இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய தன்மை வந்துடும். இன்னும் எவ்வளவெல்லாம் விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் நான் வந்து மைண்டில் ஏற்றி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக அத்தனையுமே ஒர்க் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றது எதுனா உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் எடுத்துக்கிற உணவு, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பார்க்கின்ற நபர்கள், நீங்கள் பார்க்கின்ற வேலை, இதெல்லாமே தான். அதனால் மறதி என்பது ஒரு மிகப்பெரிய நோய். ஆனால் அந்த மறதியை நோய் இல்லாமல் மறதியே இல்லாமல் அழிக்க முடியும். மறதியை மறக்க வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் நிதானமானவராக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை செய்யுங்க. வாழ்த்துக்கள். தை திருநாளில், தைப்பூச திருநாளில் எல்லோரும் எல்லோருடைய மூளையும் அற்புதமாக இயங்கட்டும். நன்றி, வணக்கம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல உற்சாகமான, உத்வேகமான, தன்னம்பிக்கை வாழ்ந்த, தன்னம்பிக்கை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எப்போதுமே தயாராக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.